சுட்டி நியூஸ் இருக்க யாரை பத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா சைலண்டா பாத்தீங்கன்னா சசிகலா இன்னொரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியோட பாத்தீங்கன்னா டேரக்டா டச் வச்சு பாத்தீங்கன்னா அதிமுக கைப்பற்றதுக்கான வேலைகளை ஈடுபட்டிருக்காங்க. அவங்ககிட்ட இருக்க சொத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா வித்து எப்படியாச்சும் பாத்தீங்கன்னா நிர்வாகிகளை பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த ட்ரிக்ல பாத்தீங்கன்னா நிர்வாகிகளாம் இழுத்தாரோ அதே ட்ரிக்ல பாத்தீங்கன்னா சசிகலாவும் இழக்க போறதா சொல்றாங்க. சசிகலா பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அவங்க என்னமே பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் எப்படியாச்சும் பாத்தீங்கன்னா கட்சி நம்ம கையில இருக்கணும், நிர்வாகிகள் நம்ம கையில இருக்கணும், எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருப்பாரன்னு கேட்டீங்கன்னா சசிகலா ஏத்துக்குவாங்க. பட் டெல்லி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய இணைஞ்சல் கொடுப்பாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம தெரியும் செந்தில் பாலாஜி எதனால பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டத்தை அனுப்பிச்சுட்டு இருக்காரு, இடி இந்த மாதிரி ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா அண்ணாமலை வாட்ச் பில் கேட்டிருந்தாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்முடிக்கு லைட்டாக நெருக்கடி வந்துச்சு. இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்களும் குறியிருந்தாலுமே அதிமுகவிலும் ஒரு சில முன்னாள் அமைச்சர் குறி வச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாரை குறி வச்சிருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.